வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களை வச்சு ஹெல்த் டிப்ஸ் சொல்லுங்கள். ஓகே, வீட்டில் யூஸ் பண்ணுறது என்ன? ஒன்று இஞ்சி, கடுகு, மிளகு, ஒன்று சீரகம். ஓகே, இஞ்சி இதனுடைய பயன்பாடுகள். மஞ்சள் இருக்குது. ஓகே, மஞ்சள் இருக்குது, இஞ்சி இருக்குது, சீரகம் இருக்குது, சீரகம் இருக்குது, மிளகு இருக்குது, மிளகு இருக்கு. இது நாளினுடைய பயன்பாடுகள். ஓகே, லெமன் லெமன் இருக்குது, அருமையான. ஓகே, ஃபர்ஸ்ட் இஞ்சி சொல்லுவோம். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, கண்டிப்பாக இஞ்சிக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை. இப்போ அந்த ரெண்டு லைன்லேயும் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கைக்கு இஞ்சி ஒன்றே போதும். ஏன் அப்படின்னா சொல்லியிருக்கான் அந்த சித்தர்கள், ஏன் சொல்லியிருக்கான்னா, இஞ்சி சாப்பிட்றவன் எப்பயுமே இளமையாக இருப்பான், நரை திரை நீக்கி இருப்பான். திரை என்றால் இளமையாக, எப்பொழுதுமே வயதாகாமல் இளமையாக இருப்பான். ஏன் சுப்பிரமணியனோடு அதை மேட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். சுப்பிரமணியன் என்றால் செந்தூரன், திருச்செந்தூரன். அப்போ உள்ள உடம்புக்குள்ளே இரும்பு சத்து என்ன இருக்கும்? இருக்கும் இளமை. இரும்பு சத்து இருக்க இருக்க இளமையாக இருப்பான். அந்த முருகனைத்தான் குமரனுங்கிறான், இளமையானவனுங்கிறான், அழகனுங்கிறான். சூப்பர். அப்போது அவன் இளமையாக இருக்கிறான் என்றால் முருகனை ஈடுபடுத்துகிறான், இஞ்சியோடு ஈடுபடுத்துகிறான் அப்படின்னா, என்றுமே இஞ்சி என்ன பண்ணுது? ஜீரண சக்தியை வலிமைப்படுத்துது. ஜீரண சக்தியை வலிமைப்படுத்துனா என்னது? அவன் டைஜஷன் சிஸ்டம் நல்லாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அப்போ எந்த விஷயத்துக்குமே வயிறுனால தான் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது? வயிறு சுருங்க வாழ்வு பெருகும், வயிறு பெருக வாழ்வு சுருங்க. இப்படி தொந்தி வந்தால் தொல்லைகள் பல, மலத்தில் சிக்கல், மனதில் சிக்கல். அப்போ மனுஷனுக்கு 4448 நோய் வருதுன்னா காரணம் மலத்தில் சிக்கல். ஏன் டைஜஸ்ட் ஆகலை? கண்டதக்க போட்டுகிட்டே இருக்கேன். அந்த டைஜஷன் சிஸ்டத்தை ரெடி பண்ணுறது இஞ்சி. எப்படி சாப்பிட்லான்னா, இந்த எலுமிச்சம்பழம் சொன்னீங்களே, இஞ்சியம்மா, இஞ்சிக்கு வெளி நஞ்சு, கடுக்காய்க்கு உள் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ வெளித்தோல் இஞ்சிக்கு என்னது? நஞ்சு. அப்போ வெளித்தோல் என்ன பண்ணும்? நீக்கிட்டு அழகாக கட் பண்ணி என்ன பண்ணும்? தண்ணியை ஊற்றி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நல்லா அடித்து புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதில் கற்கண்டு போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிடணும். அது அப்படியே ஃபில்டர் ஆகும், பித்தம் கீழே இறங்கும். தெளிஞ்ச நீர் எடுத்து டெய்லி அரை டம்ளர் நைட்டோ காலையிலையோ என்ன பண்ணலாம்? சாப்பிட்டுட்டே வாங்க. உடம்பு பியூரிஃபிகேஷன் நடக்கும், உடம்பு இளமையாக இருக்கும், எப்பயுமே டயர்னஸ் இருக்காது. இது ஒன்றே போதும். அப்போ எலுமிச்சம்பழமும் அதில் ஆட் ஆயிடுச்சு, வைட்டமின் சி. ஓகேவா? அடுத்து என்னது? மிளகு. பத்து பகைவின் வீட்டிலையும் மிளகு. மிளகு பகைவின் வீட்டில் கூட நாம் சாப்பிடலாங்கிறேன். அப்படின்னா பகைவின் வீட்டில் போய் சொன்னால் உனக்கு என்ன பண்ணுங்க? விசத்தை கிசத்தை போடுவேன், ஆகாதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம்? வயிறு கும்முன்னு ஏறி விஷமுறிவு. விஷமுறிவு என்ன வந்து நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்டுட்டு வாங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு காய்ச்சல் வருது, திடீர்னு மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னு உடனே 5 மிளகு 10 பொட்டுக்களை போட்டு நல்லா தின்னுட்டு என்ன பண்ணணும்? சாப்பிட்டாலே என்ன 3 விஷத்தை என்ன பண்ணுது? உடம்புல ஏதாவது கடிபட்டாலும் சரி, உடம்புல ஒரு பூச்சி கடித்தாலும் சரி, உடனே மிளகை நல்லா அரைச்சி குடிச்சிரும். 5 மிளகு என்ன பண்ணு? நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தண்ணி என்ன பண்ணும்? இல்லை நல்லா மிளகு ரசம் வச்சு என்ன பண்ணும்? ஓகே, குடிச்சிடும். மிளகு ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய அற்புதமான காய கல்ப மருந்து. என்ன பண்ணுறேன், அதை காயக்கல்பு நெய்யில் என்ன பண்ணுறான்? வணக்கி வச்சுக்கிறான். அவன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவான். டெய்லி 1, அடுத்த நாள் 2, 3. அப்போ இது ஒரு காயக்கல்ப மெத்தட். 40 வயசு வரைக்கும் சாப்பிட்டுட்டு மறுக்க 40 டச் ஆனோடனே அதுக்கப்புறம் 39, 38 இப்படி சாப்பிட்டுட்டு பாரு, உடம்பெல்லாம் குறைஞ்சி போயிடும். மிளகுன்னு சொல்லும்போது தான் இந்த கமாடிட்டியில் பெப்பருக்கு வந்து ரேட்டு. ஏப்பா, இந்தியாவை ஆட்சி, இந்தியாவை வந்து பிடிச்ச வாஸ்கோடாம எதுக்கு வந்தான்? எதுக்காக அதை பற்றி தெரியாமல் வரணும்? அவ்வளவு இருக்குது அந்த மருத்துவம். மிளகு ஒன்று போதும் வாழ்க்கைக்கு. அப்போ மிளகு என்ன இருக்குது? எல்லா டைஜஸ்ட் சிஸ்டத்தை ரெடி பண்ணுது, உடம்பில் இருக்கிற பித்த பிரச்சனை அத்தனை விஷயங்களையும் என்ன பண்ணுது? ரெடி பண்ணுது. அடுத்து சீரகம். சீரகம் அகத்தை சீர்படுத்துவது, அதுவும் டைஜஸ்டன் சிஸ்டம் தான். அப்போ 3 சீரகம் இருக்குது, பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், சீரகம். கருஞ்சீரகம் வெப்பமானது. கருஞ்சீரகத்துக்கு 100 வகையான நோய்களை போக்கக்கூடிய தன்மை இருக்குது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்துக்கு 100 வகையான கருஞ்சீரகம் ஒன்றை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உன்னோட உடம்புல இருக்கிற 3 மாதத்தில் உன்னோட ஊழச்சதை குறைந்து விடும். வேறு எதுவுமே வேணாம். ஓகே. அப்போ சீரகம், கருஞ்சீரகம், சோம்பு 3 போட்டு அரைச்சி அதோட 50 கிராம் கொர்க்கண்டு போட்டு டெய்லி சாப்பிடுற நண்பர் இருக்காரு, அவருக்கு அது சாப்பிடலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். டைஜஸ்ட் இப்போ இருக்கிறது பூரா ஜங்க் ஃபுட்ஸு. சாப்பிட்டா வேறு வழி இல்லை, சீரகத்தை போட்டு என்ன பண்ணும்? சாப்பிட்டுக்கணும். அப்போ சீரகம், அகத்தை சீர்படுத்துவது சீரகம். அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேற என்ன? அடுத்தது மஞ்சள்.
மஞ்சள் அற்புதம். 400-500 வகையான நோய்களை மனிதனுக்கு இருக்கிற முக்கியமான இம்யூன் சிஸ்டத்துக்காக என்னென்னத்தையோ சாப்பிட்றோம், கேன்சர் செல்லையே கூட அழிக்கும் எல்லாத்தையும் இருக்கு. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னே தெரியலையே, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மஞ்சள் கிருமிநாசினி, காயத்துக்கு, புண்ணுக்கு, உள்ள உடம்புல இருக்க வெசல்ஸ், பிளட் வெசல்ஸு, எலும்பு பிரச்சனை, டெய்லி மஞ்சள் மஞ்சள் டெய்லியும் போட்டு லைட்டாக இந்துப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை நறுக்கி போட்டு சூப் சாப்பிட்டுட்டே வாங்க. வயிற்றில் இருக்கிற புற்றுநோய் இருந்தாலும் சரி கொஞ்ச நாளில் காணா போயிடும். உடம்பில் இருக்கிற புற்று செல்கள் எங்கேயாவது இருந்தால் காணா போயிடுது. பிளட் செல்கள் ஏதாவது நல்லா டியூன் ஆயிடுது. இம்யூன் சிஸ்டம் டியூன் ஆகுது. ஸ்கின் நல்லா டெவலப் ஆகுது. ஸ்கின்னை வந்து பருக்கள் தான் இது யூஸ் படுத்துகிறாங்க. பருக்கள் ஸ்கின், டோட்டல் ஸ்கின், டோட்டல் ஸ்கின் அப்படின்னா முகப்பொழிவுக்குமே வந்து மஞ்சள் யூஸ் படுத்துகிறாங்க. ஆமாம், அந்த காலத்தில் நம்ம டோட்டல் ஸ்கின்னே ரெடி படுதுன்னு என்ன அர்த்தம், லங்ஸ் டேக்கர் த ஸ்கின். லங்ஸ் டேக்கர் த ஸ்கின் அப்படின்னா இந்த மூச்சை இழுக்கக்கூடிய சக்தி அந்த லங்ஸுக்கு இருக்குது, அந்த லங்ஸை காப்பாற்றுற சக்தி மஞ்சளுக்கு இருக்குது. புரியுதா ரூல்? ஓகே, நன்றி. அடுத்து முழுமா, இது 4 பொருள் போதுமா?